Hi, hello guys. Good morning. Inniki porathalavukku Nifty and Bank Nifty eppadi irukonu or chinnada or analysis panni paathiralam. Actually Nifty bathu pathinga appadina indha area vandu konjam or support ah irukku nenikiren. I think 18672 la irundhu 18690 indha 20 points vandu market la or support ah irukku naan nenikiren. But ninga onu clear ah purinjikonu buy side appadina once 18,790 लेंदे 18,810 नेत सुनना मारिये इन द ज़ोन है perfecta close and cross आना मट्टू ना निगे वंदे buy अपडिंग रहते के पोखनो आधु वारी को निगे निकी sell ले रखरना वंदे रोम्बा नल्ला दे ये ना कपूर तो रेके market रहना इंगेरने उर support येर तेटे इन द area वारी के वंदे मरुडियो reverse आखों अपडिंग रहता यहाँ feel है so विने कपूर तो लग ना वंदे इन द in the perfect area 18,790 लेंदे 18,810 in the area cross आना मट्टू ना buy की पोवा आधो वारी के market ला ना selling side ना इरका पोरा याना तेरे निको एक momentum इल्ला आधा एक नाला आधा इरकुन ना निकला एक non directional ला इंद मार्दा इरकुन ना निकला maybe निको एक scalping market आकोड़ा रखला scalping market अब डीना एक 20 points यार रहते मार्डी एक 15 points यार रहते मार्डी एक 30 points यार रहते மறுபடி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இறங்கிறது இந்த மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என் ஃபீல் ஸோ இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு வெரி லிமிட்டட் குவான்டிட்டி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இன் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஸோ மறுபடியும் ஒன்று கூட சொல்லணும்னா 18,672 பிரேக் பண்ணால் மேபி நம்ம 18,570 580லேருந்து 18,560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனாலும் இந்த ஏரியா 18,790லேருந்து 18,810 இந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் பையிங் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இந்த இடத்துல ஒரு செல் எடுங்க வித் த ஸ்டாப் லாஸ் ஆஃப் 18,820 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஒரு செல் எடுக்கலாம் இதுதான் என்னோட நிஃப்டியோட ஃபீல் அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நான் வந்து பேங்க் நிஃப்டியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன் ஒரு ஒரு பிரேக் அவுட்லாம் நீ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படியே நடந்தாலும் ஒரு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸோ இல்லை ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸோ தான் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரே டைரெக்ஷனாக இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியை இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்கிறது என்னோடய ஃபீலு இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வெரி லிமிட்டட் குவான்டிட்டி போங்க ஏன்னா எக்ஸிட் போல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதோட இம்பேக்டும் மார்க்கெட்டில் இருக்கலாம் இந்த வாரம் ப்ளஸ் குஜராத் எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது அதோட இம்பேக்ட்டும் மார்க்கெட்டில் பயங்கரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் வந்து பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இது வந்து இன்றைக்கி என்னோட என்ன சொல்கிறது இது வந்து இன்றைக்கி என்னோடய பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுது ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நான் மார்க்கெட்டை நான் அவாய்ட் பண்ணிப்பேன் என் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியை நான் வந்து என்ட்ராக போகிறதே கிடையாது பிகாஸ் என்னோடய ஐடியா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது என்னோடய ஃபீல் ஸோ இன்றைக்கி நான் அவாய்ட் பண்ணிப்பேன் ஸோ கைஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ வேறு ஏதாவது விஷயம் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்தாலும் நான் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் ஆக்சுவலாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு கூப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்